டியர் செகண்ட் இயர் பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டோட அந்த யூனிட் 1ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் மீனிங்கு, டைப்ஸ் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டெஃபினிஷன்ஸ் பற்றி, அந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ இன்டெகிரேட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அண்ட் தென் அதோடைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்டெகிரேட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கை ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான் அந்த இன்டெகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்டெகிரேட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் இன் டைனமிக் ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் விச் கோஆர்டினேட்ஸ் சூப்பர்வைசர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் த டாஸ்க் அசோசியேட்டட் வித் த ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல்ஸ் த்ரூ அவுட் அன் ஆர்கனைசேஷன் இன் அன் இன்டெகிரேட்டட் ஃபேஷன் அ மேனர். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஓவரால் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கை வந்து ஈவன் இந்த இப்போ ரா மெட்டீரியல் அதாவது பர்ச்சேசிங் வந்து இந்த டாப் டு பாட்டம் அப் டு ஃபினிஷ்டு குட்ஸ் ப்ராடக்ட் வரைக்கும், ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கொடுக்குற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கை தான் வந்து இன்டெகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். இட் இஸ் அன் சிஸ்டமேட்டிக் ஃபார் டைனமிக் ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ், இட்ஸ் கோஆர்டினேட் வித் த சூப்பர்வைசர்ஸ் அண்ட் தென் எக்ஸிக்யூட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் வந்து இன்டெகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த இன்டெகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டோட கான்செப்ட் என்னென்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கான்செப்ட் ஆஃப் இன்டெகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் வந்து எவால்வ்டு அஸ் ஏ ரிலேஷன்ஷிப் ஃபார் அ பார்கெனிங் ஆன் த மெட்டீரியல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அண்டர் த காமன் ஹெட் விஸ். ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கிள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் வந்து ஒரு சென்டர் ஆஃப் வியூவில் வந்து கொண்டு வரதான் இந்த கான்செப்ட் ஆஃப் இன்டெகிரேட் மெட்டீரியல் மேனேஜ். ஸோ இன்டெகிரேட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காமன் ஹெட், இட்ஸ் கம்ஸ் அண்டர் த காமன் ஹெட்டுக்கு கீழே தான் நம்ம வந்து இந்த இன்டெகிரேட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ஸை நம்ம கொண்டு வரோம். த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டு பெர்மிட் அன்இன்டரப்டட் ஃப்ளோ ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சப்ளைஸ் டு த கார்பரேஷன்ஸ். பார்த்தீங்கன்னா ஸோ நிறுவனத்துக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸு ஃப்ளோ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு, ஸோ இந்த இன்டெகிரேட்டட் ஆக்டிவிட்டிஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த இந்த செயல்பாடுன்றது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறுவனத்துக்கு தேவையான ஃப்ளோ ஆஃப் ரா மெட்டீரியல் ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் தான் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராசஸிங் ஆக்டிவிட்டி வந்து மெக்கானிக்கல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தென் அந்த நெக்ஸ்ட் நம்ம பண்ணால் வேலை தடங்கலாமா இன்டரப்டட் இல்லாமல் இல்லாமல் அதை நம்ம குறைக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மேனேஜர் டு பெர்மிட் அன்இன்டரப்டட் ஃப்ளோ ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதில் வந்து எதுவும் தடைபாடு தடை எதுவும் இருக்கலாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இன்டெகிரேட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ஸு இதாக இருக்குது. அண்ட் தென் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த சப்ளையர்ஸ், சப்ளையர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த உட்கூறுகள்லாம் வந்து சரியான முறையில் செயல்படுத்தணும் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நிறுவனத்துக்கு தேவையான, அதாவது ஒரு கழகத்துக்கு கார்பரேஷனுக்கு தேவையான அனைத்து செயல்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சப்ளை ஆஃப், அதாவது நமக்கு நிறுவனத்துக்கு தேவையான சப்ளை ஆஃப் குட்ஸை வந்து எந்த ஒரு அன்இன்டர்பிரட் அதாவது தடைகள் இல்லாமல் வந்து ஃபார்ம்ஸுக்கு கொண்டு வரணும். அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா டு ஆல் கன்சியூமர் பாயிண்ட்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அட் மினிமம் காஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஃபினிஷ்டு குட்ஸை வந்து நம்ம ஒரு முழுமையான உற்பத்தி பொருளை வந்து கன்சியூமருக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டோடைய அதை ஒன் ஆஃப் த ப்ரைமரி ஆக்ஷன்ஸ். அந்த அந்த அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நம்ம சொன்னால் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா த சென்டர் பாயிண்ட் ஆஃப் டெசிஷன் மேக்கர். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் டெசிஷன்ட்டை ஹேஸ் டு பி ஃபாலோட் இன் த மெட்டீரியல் மேனேஜர். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன், அது ஆர்கனைசேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டீஸில் ஒரு அமைப்பு சார்ந்த நடவடிக்கைகள் அதை கொண்டு வருது. அதேமாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆக்டிவிட்டீஸ் அதாவது வழங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வருது. எதுக்காகனா டு ரீச் த கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் ஒன்ஸ் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் அகெயின் தே கேன் பை அவர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம ஃபினிஷ்டு குட்ஸை ரீச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஆக்டிவிட்டீஸை நமக்கு தேவையான அதாவது டைமிங்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பெக்டட் டைமுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் குட்ஸை கொடுக்க முடியும். அதேமாதிரி நாமளும் வந்து ரா மெட்டீரியல் ஃப்ளோ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ரேக்கிங்ஸ் பேக்கேஜ் ஆக்டிவிட்டீஸு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸு அண்ட் தென் ப்ராடக்ட்ஸுக்கு தேவையான ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் வந்து கரெக்டாக கொண்டு வரதான் இந்த இன்டெகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டோடைய ப்ரைமரி ஆக்ஷன் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு ரிப்பீட் பண்ணுறோம். இன்டெகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் சிஸ்டமேட்டிக் ஆக்ஷன் ஆஃப் எவ்ரி ஆக்ஷன் ஷுட் பி கம்ஸ் அண்டர் த சிங்கிள் அம்பர்லா அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? அப்புறம் அதில் கான்செப்ட் ஆஃப் இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட்
ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன்று அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டெகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு. இன்டெகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டோட அட்வான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர் ஹெட்டாக அவங்க பிரிக்கிறாங்க. ஒன்று ஒன்று பெட்டர் அக்கௌண்டபிலிட்டி, அண்ட் தென் பெட்டர் கோஆர்டினேஷன், இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் தென் அடாப்டபிலிட்டி டு கம்ப்யூட்டரைசேஷன். ஸோ இந்த நாலு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டெகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு ஒன்று பெட்டர் அக்கௌண்டபிலிட்டி. அது என்னது பெட்டர் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் எவாலுவேட்டிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆல் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இன் ஆப்ஜெக்டிவ் மேனர். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, பெட்டர் அக்கௌண்டபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்முக்கு கிடைக்க வேண்டிய, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்க வேண்டிய, ஸோ இந்த கிரெடிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது நம்ம என்ன ப்ரொடக்ஷனை வந்து என்ன ப்ரொடக்டிவிட்டியை நம்ம வந்து இன்புட் பண்ணமோ அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி வந்து, அதாவது அதுக்கான நலன் வந்து பலன் வந்து திருப்பி நமக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும்னா, ஸோ இந்த எவால்வேட், அதாவது மதிப்பீடு செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த நிறுவனத்திலே செயல்பாடு, வேலை சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் ஒழுங்கான முறையில் நடக்குதா, இந்த ஆல் மெட்டீரியல், அதாவது ஆல் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் அந்த ஆப்ஜெக்டிவ் மேனரில், ஸோ அவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, இந்த ஆர்கனைசேஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது, இந்த டார்கெட்டின் அடிப்படையில் கரெக்டான முறையில் ப்ராசஸ் போயிட்டுருக்கா அப்படின்ற பார்க்குறதுப்ப, அதுக்கு எப்படி பார்க்கணும்னா, ஒரு ஏதாவது ஒரு செக்மெண்ட், அதாவது கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டே செக்டாரில் பார்த்தோன்னா அது நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியாது. வி கே நாட் ஃபவுண்ட் த சிங்கிள் டிபார்ட்மெண்ட் டயக்னைசேஷன். ஸோ தட் அந்த இன்டெகிரேட்டட் ஆக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, இன்டெகிரேட்டட் ஹேண்ட்லிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த எண்டு, அதாவது டாப் டு டாப், ஸோ டாப் டு எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல் ப்ராசஸை வந்து நம்ம என்ன பண்ணால் எவால்வேட் பண்ணலாம். அப்படி எவால்வேட் பண்ணும்போது நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்முடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் மேனரில், அதாவது அதோட நோக்கம் சார்ந்த விஷயம் சரியான முறையில் பயணிச்சிட்ருக்கா அப்படின்றத நம்மளால் மதிப்பீடு செய்யணும். ஸோ அதனால் நம்மளால் பலனை வந்து, அதாவது நம்ம ஒரு தொழிலுக்காக உபயோகப்படுத்துகிற எஃபோர்ட்டை வந்து நம்மளால் பலனை எடுக்க முடியும். ஸோ தட் பெட்டர் அக்கௌண்டபிலிட்டி. அந்த செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பெட்டர் கோஆர்டினேஷன். ஸோ அந்த இன்டெகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவு கோஆர்டினேஷன் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இட் கிரியேட் அண்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் பெட்டர் ரிலேஷன் பிட்வீன் த யூசர் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் த மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷனில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆல் டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ராசஸ் வந்து ஒர்க்கிங் டுகெதர் ஓன்லி வி கேன் கெட் த சக்ஸஸ் இன் த எவ்ரி எனி கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ பெட்டர் கோஆர்டினேஷன் இருக்குது அப்படின்றது எதுக்காக பார்த்தீங்கன்னா, த ட்ரஸ்ட் பிட்வீன், அதாவது ஒரு நம்பிக்கைத்தன்மை எதுக்கு யாருக்கு எதுக்கும் ஏற்படுதுன்னா, இந்த யூசர் டிபார்ட்மெண்ட்ஸ் உபயோகப்படுத்திருக்கிற துறைகளுக்கும் சரி, அண்ட் தென் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி. ஸோ வந்து ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பண்ணுறது மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்க வந்து அந்த மெட்டீரியல் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் வந்து மெட்டீரியல் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறதுனா, அந்த துறைகளுக்குள்ளே இவங்க இன்டர் டிபார்ட்மெண்ட்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை அவங்களால பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பெட்டர் கோஆர்டினேஷன் உருவாக்குனா, பெட்டர் கோஆர்டினேஷனோட நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் வில் கெட், ஓகேங்களா. அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் லெவலை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் ஆல் த இன்டர் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இன்டெகிரேட்டட் ஆர்கனைசேஷனலி, ஸோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் இன் இஸ் அச்சீவ்டு. இதை பொறுத்தவரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடும் அனைத்து ப்ராசஸும் வந்து வித் ஆர்கனைசேஷனலே இன்டெகிரேட்டட் ஆகிடுதுன்னா, ஒருங்கிணைக்கப்படுது அப்படின்னு சொன்னால், பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்து இருக்கக்கூடியதில் ஆட்டோமேட்டிக்லி இந்த சேஞ்ச் வில் கம். ஸோ யாராவது லேசினஸ் இருந்துச்சுன்னா, எனி எனி ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது இந்த லேசினஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தட்ஸ் ஆல்சோ வில் கெட் ஏ இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு சொன்னால், பெட்டர் எஃபெக்டிவ்னஸை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த நம்ம வந்து இன்டெகிரேட் ஆனதுக்கப்புறம், இதுக்கு முன்னாடி இந்த செப்பரேஷன் இருக்கும்போது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க வேலையை செய்யும்போது, அதாவது இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கில் கூட அவங்கவுங்க செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி முடிக்கும்போது, ஸோ அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரேட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் போது ஒர்க் வில் எஃபெக்டிவ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னொருத்தவங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், ஸோ எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒமிட் பண்ண முடியாதுன்றதால தான், ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ ஹாவ் பீன் இம்ப்ரூவ்டு. அண்ட் தென் ஃபைனல் ஒன் இஸ் அடாப்டபிலிட்டி டு கம்ப்யூட்டரைசேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ரேங்கிங் சிஸ்டத்தில் கொண்டு வரும்போது எல்லாத்தையும் நம்ம செப்பரேட்டாக நம்ம நோட் பண்ணி வச்சிடோம். பட் இன்றைக்கி த சென்ட்ரலைசேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஹேஸ் மேட் இட் பாசிபிள்.